அந்த குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்க வந்து விடுறதுக்காக எங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. எந்த ஒரு சேஃப்டியான இதுவுமே வந்து காடா இருக்கு, இதுல பாம்பு பூச்சி நிறைய இருக்கு, பக்கத்துலயும் ரோடு இருக்கு, குழந்தைங்களை கொண்டு வந்து வர்றது கொஞ்சம் பயமா இருக்கு. 2004 கும்பகோணத்தில் 94 குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு ஆண்டும் நினைவஞ்சலி ஏறெடுக்கப்படுகிறது. அது நினைவஞ்சலி அல்ல, இது போன்ற சம்பவம் மீண்டும் நடந்துவிடக் கூடாது என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. திருநெல்வேலியில் கட்டிடச்சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாடே சோகத்தில் ஆழ்ந்தது. எங்கேயாவது ஓரிடத்தில் குழந்தைகள் உயிர் பலி ஆனால் மட்டுமே அரசு நடவடிக்கை எடுக்கிறது. அரசு ஊழியர்கள் ஓட்ட ஓட்டமாக ஓடுகிறார்கள், அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துகிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். இவங்க அடுத்த உயிர் பலி ஏற்படும் வரையில் எங்க போவாங்கன்னே தெரியாது. சின்னமேட்டு கவுட்ரஸ்லேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து இதை வந்து எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து கிட்டத்தட்ட 30 குழந்தைங்க வராங்க. ஸ்கூல் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல்லாக கட்டடம் ஃபுல்லாக இடிஞ்சிருக்கு, உள்ளே தாரையெல்லாம் ஃபுல்லாக விரிசல் விட்டு ரொம்ப டேமேஜாக இருக்குது. உள்ளே அதுவும் இல்லாத மெயின் ரோடு மேலேயே இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்களாம் வராங்க. உள்ளே ஒரே ஒரு டீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. 4 வருஷமாக இந்த ஸ்கூலுக்கு வந்து உதவியாளர் வந்து கிடையாது. அதே மாதிரி சுற்றி காமௌண்ட் செவரு இல்லை, பக்கத்துலேயே ரோடு மெயின் ரோடு மேட்ரு டு கொளத்தூர் வழியில் அங்கன்வாடி இருக்குது சின்ன மேட்ருல. அதனால் இந்த ஸ்கூலில் வந்து சுற்றியுமே டேமேஜாக இருக்குது, கட்டடம் கொஞ்சம் நல்லா இல்லை, உள்ளேயுமே விரிசலாக இருக்குது. உங்களுக்கு அங்கன்வாடி உதவியாளர் இல்ல, ஒரு டீச்சர் அம்மா இருக்காங்க, அவங்க சாப்பாடு செய்யறது எல்லாமே அவங்க ஒருத்தர். மேட்டூர் போற மெயின் ரோடு, பத்தடி தூரத்துல இருக்கு. காம்பவுண்ட் இல்லாதனால அந்த பிள்ளைங்க ஏதாவது உள்ள போச்சுன்னா பெரிய விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாத்ரூம் கூட கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதுவும் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணினீங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய சுற்றி காடெல்லாம் இருக்குது, மழை பெய்ஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு பாம்பெல்லாம் வருது, பாம்பு பூரா அந்த மாதிரிலாம் வருதுங்க. குழந்தைங்க கொஞ்சம் விடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. 30 குழந்தைங்க வராங்க. அதே மாதிரி கம்பியுமே இப்படி வெளியே நீட்டிடுது, கட்டடம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுவும் இல்லாத கொஞ்சம் பயமாக இருக்குது, எந்த நேரத்தில் கீழே உழுகோ அப்படின்னு தெரியல. பயந்துட்டு தான் நாங்கள் ரொம்ப வீக்காக இருக்குது, மோசமான நிலைமையில இருக்குது. மழை பெஞ்சதுன்னா அதே மாதிரி தண்ணியெல்லாம் கீழே அப்படி ஓத அடிக்குது, அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. மழை தண்ணி அடித்தாலும் சாரில் அடித்து உள்ளே வருது, குழந்தைங்க வந்து உட்காந்து சாப்பிட முடியல. கதவு குழந்தைங்க வந்தாங்கன்னா உள்ளே சரியாக உட்காந்து விளையாட முடியறதில்ல, சாப்பிட முடியறதில்ல, கரெக்டாக அளவில் ஸ்கூல் வந்து இல்லை, உள்ளே வந்து சைஸ் அளவு அந்த அளவுக்கு சரியா. 30 குழந்தைங்க டோட்டலா, 30 குழந்தைங்க வந்தாங்கன்னா உள்ள போய் உட்கார முடியாது, ஃபுல்லும் ரொம்ப உறக்கமா இருக்கு. அங்கன்வாடி இடம் இருக்கு இல்லையா, இது அரசுக்கு சொந்தமானது தானே. இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறதா சொல்றாங்களே பக்கத்துல இருக்கிறவங்களாம். அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பார்த்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். இதுக்கு மேலே நிறைய வந்து தனியா இருக்கணும், குழந்தை விளையாட மாதிரி பெரிய ஹாலா இருக்கணும்,
சமையல் வந்து எப்படி அடுப்புல செய்றீங்களா இல்ல ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் தனக்கு சம்பளம் கொடுக்கும் ஏழை எளிய எஜமான்கள் மன்னிக்கவும் தங்கள் கால்களுக்கு கீழாக மிதிப்பட்டு கொண்டிருக்கும் ஏழை எளிய எஜமான்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது தங்கள் கடமையை செய்ய வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் நினைத்தால் மட்டுமே எந்த திட்டமும் மக்களிடம் சென்று சேரும்.